உலகில் முதன் முறையாக தனியொருவராக நின்று சில பிரதேசங்களை ஆட்சி செய்த நபராக பல காலமாக அறியப்பட்ட ஒருவர். ஆனால் அவர் உலகின் முதல் அரசனில்லை. கிறிஸ்துவுக்கும் 2334 தொடக்கம், 2284 வரையான 50 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஒருவர். கர்ணன் போன்ற பிறப்பு தெய்வீகம் பல கொண்ட வாழ்க்கை காலம் உள்ள அவர் தகிங் சாகன் ஆஃப் அக்காத். கர்ணன் போன்ற பிறப்புன்னு சொல்லதும் கர்ணன் மாதிரி கவச குண்டலங்களோட பிறந்தார் நினைக்காதீங்க. ஒரு பாதிரியாருக்கு ரகசியமாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையை பற்றி மற்றவங்களுக்கு கூற முடியாத காரணத்தால் அந்த பாதிரியார் ஒரு நீரோடையில் அந்த குழந்தையை அனுப்பி வச்சார். அந்த குழந்தையை நீரோடையில் கண்டு ஒரு சாதாரண தொழிலாளி அக்குழந்தையை பாசங்களை ஊட்டி வளர்த்தார். அக்கதையில் இருக்க குழந்தை தான் த கிரேட் கிங் சாகு. இப்போ அந்த கதையை கர்ணனின் கதையில் ஒப்பிட்டு பாருங்கள். இதில் அந்த குழந்தையோட பெயர் கர்ணன், அக்குழந்தையின் தாயின் பெயர் குந்தி, வளர்த்தவங்க பெயர் அதிரதன் ராதா. ஸோ தீஸ் டூ ஸ்டோரி ஸ்டார் மச்சி. அதனால தான் ஸ்டார்டிங்கில் கர்ணன் போன்ற பிறப்புன்னு சொன்னான். கிங் சாகனை வளர்த்த தொழிலாளிய பெயர் லைபா. அவர் தான் சாகனின் தந்தையாக அவருடன் இருந்தவர், வளர்த்தவர், பராமரித்தவர். சாகன் என்ற பெயருக்கு மீனிங் ட்ரூ கிங், உண்மையான அரசன் என்பதாகும். அக்காடியன்ஸ் மொழியை பயன்படுத்திய அவரது இளமை காலத்தில் சுமேரியன்ஸ் என்னும் தரப்பினர் ஒன்று சிறந்து ஆட்சி செஞ்சதாக கூறப்படுது. அவரின் இளமை பருவத்தில் அவர் மேல் அன்பு கொண்டுள்ள இஷ்தார் அவரை பார்க்க வந்ததாகவும் கூறப்படுது. இஷ்தார் யார்னா ஆசை, ஃபர்டிலிட்டி, ஸ்டோம்ஸ் மற்றும் வார்ஃபேர், அதாவது போர் ஆகியவற்றின் இறைவனான பந்தின மக்களால் வணங்கப்படுபவர். இதை மாதிரி இன்னும் பல தெய்வீகத்தன்மை இவரின் வாழ்க்கையில் இருக்குது. இதில் இன்னும் ஒரு விஷயத்தையும் இதில் நாங்கள் பார்ப்போம். இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது சாகன் அரசனாக இருப்பதுக்காகவே பிறந்தவராக சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க. கொஞ்சம் ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. சரி, அதை விட நான் கமிங் டு திஸ். அக்கால பகுதியில் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தவங்களில் ஒருத்தர் பேர் ஊர் தபாபா. அவரோடு அவருக்கு சாகன் வேலை செஞ்சதாகவும் அந்நேரத்தில் சுமேரியன்ஸ்க்கு தலைவர் போல இருந்த லுகே ஜொகேசி வெற்றி கொண்டதால் சாகன் அரசனானதாகவும் கூறப்படுது. சாகன் சுமேரியன்ஸை வெற்றி கொண்ட பிறகு அக்கேடியன் மொழிய முசுபத்துமையால் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார். அதிலிருந்து அக்கேடியன்ஸ் கிங் ஆட்சி செய்ய தொடங்கினாங்க. சாகன் சுமேரியன்ஸுக்கு நடாத்துவதற்கு அக்கேடியன் ஆளுநர்களை அனுப்பி வச்சார். அக்கேடியன்ஸுடைய ஆட்சியிலிருந்து தான் முசுபத்துமையா உலகின் முதல் நகரமாக அறியப்பட்டது. கணிதம், விஞ்ஞானம் மற்றும் சட்டத்திட்டங்களும் வளர்ச்சி பெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சாகனின் ஆட்சி பரப்பு மெசபத்தோமியா லெவன்த்லிருந்து பாரசீக ஈழம் வரை பறந்து பிறந்த சாம்ராஜ்யமாக காணப்பட்டுள்ளது. அக்காடினின் தலைநகரமாக்கியமையால் அவரின் பெயரில் கிங் சாகன் ஆஃப் அக்காடினி குறிப்பிடப்படுது. கிங் சாகன் அவரது கல்வெட்டில் அனு அண்ட் இன்னா அவரோட வெற்றிக்காக உதவியதாக கூறியிருக்கார். தென் ஹூ இஸ் திட் அனு அண்ட் இன்னா? லெட்ஸ் சீ. முதல்ல அனுவை பார்ப்போம். அனு அண்ட் கி ஆகிய இருவரும் என்ஜிலோட பேரண்ட்ஸ்னு முசுபத்தினியால் நம்பப்படுது. எங்கீகார்னா காற்று, பழி, புவி, புயல் ஆகியவற்றின் கடவுளாக மெசபத்தோமியா மக்களால் மட்டும் இல்லாமல் இன்னும் சில குழுவீரனால் அறியப்படுறாங்க. இந்தியை பற்றி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னதுன்னா கிங் சாகனுடைய முகத்தோற்றமே ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிற முகமூடி இந்தியலுக்கு மெசபத்தோமியாவில் கொடுக்கப்பட்ட தோற்றத்துக்கு ஒத்ததாக இருக்குது. இந்த விஷயம் எங்களோட சுயமான கருத்து, அதனால் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. சரி, அடுத்ததுக்கு வரலாம். இன்னா அப்படிங்கிறவங்க ஒரு பெண் தெய்வம்.
இவங்க நசிப துணியால் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பல இடங்களில் பல பெயர்களில் மக்களால் வழிபடப்படுறாங்க. என்னன்னா வெள்ளி, அதாவது வெனஸ் கிரகத்தை ஒரு இடமாக கொண்ட லவ், சென்சுவாலிட்டி, ஃபர்டிலிட்டி, ப்ரோக்ரியேஷன் அண்ட் வார் ஆகியவற்றின் கடவுளாக அறியப்படுறாங்க. என்னென்னாக பல பெயர்களில் அழைக்கிறாங்க. ரோமன்ஸ் கொடஸ், த குயின் ஆஃப் த நைட், அர்தானா, வெனஸ், துர்கை அண்ட் கொடஸ் இஸ்தார். இந்த இஸ்தார் அப்படிங்கிற பெயர் இதுக்கு முன்னாடியே இருக்க வந்துச்சு. எப்போனா சாகன் சிறுவனாக இருந்தபோது அவர் மேல் அன்பு கொண்ட இஸ்தார் அவரை பார்க்க வந்தாங்கன்னு சொன்னான். அப்படி பார்க்கும்போது துர்கை இங்க எல்லாருக்குமே தெரியும். தென் துர்கை அம்மன், த கிங் சாகன் ஆஃப் அக்காட நேரடியாக வந்து பார்த்துட்டு போனது மட்டும் இல்லாமல் அவரோட வெற்றிக்கு துர்கை அம்மனே உதவி செஞ்சுருக்காங்க. எக்ஸ்பர்ட் லாஸ். இப்போ சாகனை பற்றி இந்தெந்த மூலாதாரங்கள்ல இருந்து டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நிப்பூர் இன்ஸ்கிரிப்ஷன். நிப்பூர் கல்வெட்டு தான் சாகனை பற்றி முதன் முதல் கண்டுபிடிச்ச கல்பொருள் இன் 1890. அண்ட் அனதர் ஒன் இஸ் கிறிஸ்துக்கு முன் 8-7 நூற்றாண்டில் புது ஆசிரிய பேரரசு ஒரு தொன்மை கதையில் சாகன் எனும் மன்னன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவரை இன்னும் பல பேர்களில் அழைக்கிறாங்க. கிங் ஆஃப் கிஷ், ஓவர்சீர் ஆஃப் இன்னா, அனாயிண்டட் ஆஃப் அனோ, கிங் ஆஃப் மெசபத்தினியா, கவர்னர் ஆஃப் இந்தியா. ஓகே, இவ்வளோ தாங்க நாங்கள் சாகன் பற்றி சொல்கிற விஷயம். சாகனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரியுமா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்னத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணுமோ அதையும் கமெண்டில் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது தவறு இருந்தாலோ இல்லை போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலோ ப்ளீஸ் ஃபர்கிவ் அஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் நாங்கள் இதுவரைக்கும் அப்லோட் பண்ணேன், இனிமேல் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். Thank you so much. Bye. See you in the next video.